ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேட் ஆஃப் சிஸ்டர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மட்டன் சுக்கா தாங்க பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துலாம். நான் வந்து ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை எடுத்து தோல் உரிச்சு நீட் நீட்டாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் இறக்கும் போது கூட கொத்தமல்லி 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், பழம் மிளகாய்த்தூள் தான். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான உப்பு, நல்லெண்ணெய் வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ மசாலா பவுடர் அரைக்க தேவையான பொருட்கள் வந்து 1 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் மிளகு, அப்புறம் அந்த பே லீஃப் 1, பட்டை 1-2 துண்டு, கிராம்பு 3, ஏலக்காய் 1-3, இதெல்லாம் போட்டு வறுத்துக்க போகிறோங்க. வறுத்து பவுடர் பண்ண போகிறோம். சரி, இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் ஒன்று வச்சுட்டேன். குக்கர் காஞ்சிச்சு. இதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இந்த மட்டன் சேர்த்துக்கலாங்க. இந்த 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். டீஸ்பூனோட இது ரொம்ப சின்ன ஸ்பூனுங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா வதக்கு. இதை வந்து இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு சும்மா மூடலாங்க. அப்போ தான் அந்த கறியில் இருக்க தண்ணியெலாம் அப்படியே வெளியே வரும். வந்துட்டோடனே அதுக்கப்புறம் தண்ணி எவ்வளோ தேவைன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இது வந்து 1/2 தண்ணி சேர்த்துருக்காங்க. 5-6 விசில் வேக விடலாம். வெந்தவொடனே பார்க்கலாம். இந்த பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிட்டேன். பேன் சூடாகிடுச்சு. இதில் வந்து இந்த மசாலா பொருட்கள்லாம் எண்ணெய் இல்லாமல் ட்ரையாக வறுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு தனியா போட்டுக்கிறேன். அடுத்து சீரகம், காஞ்சி மிளகாய் சொல்ல விட்டுட்டேன். 1/5 காஞ்சி மிளகாய், 1 பே லீஃப், 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. ரொம்ப தீக்கெல்லாம் வேணும். இந்த ராஸ்மெல் போயிட்டு வறுக்கிற ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்தாச்சு. இந்த மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிட்டேன். பேன் சூடாகிடுச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் உடம்புக்கும் நல்லதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏற்கனவே அதில் கொஞ்சம் போட்டுக்கோம். இதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேயும் இந்த 4 காஞ்சி மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குங்க. கறியில் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதை வந்து 1/5 விசில் விட்டு வேக வச்சுட்டேங்க. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த வதக்கி வச்சுக்கோங்க இல்லையா, இதில் ஊற்றிக்கலாம். இந்த
அப்படியே ஒரு 5 நிமிஷம் இது ஆகட்டங்க தண்ணி எல்லாம் வத்திடும் தண்ணி வத்தின பிறகு பார்க்கலாம் இங்க வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வெச்சிரலாங்க 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பாருங்க தண்ணி எல்லாம் dry ஆகி எல்லாம் வந்து இந்த டைம்ல வந்து நம்ம பவுடர் பண்ணி வெச்சிரலாங்க அந்த மசாலா பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரி விடுங்க வாசனை பயங்கரமா இருக்குங்க பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வைங்க அந்த பவுடர் போட்டேனே அந்த ராஸ் மாதிரி போகணும் அதுக்கு அதான் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கங்க உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க சின்ன வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கங்க உங்க வீட்டுல சின்ன வெங்காயம் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு அதான் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கிட்டேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நான் வந்து இந்த பருப்பு தாங்க கடைஞ்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் மிளகு சீரகம் எல்லாம் ஒன்றா பருப்பில் போட்டு வேக வச்சுட்டு புளி தண்ணி ஊற்றி கடைஞ்சி தாளித்து விட்டேங்க அதுக்கு தொட்டு சாப்பிட செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிட்டு வருது பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் கொத்தமல்லி எடுத்து ஊற்றலாங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க இதை இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி நான் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீங்களும் இது மாதிரி உங்கள் பசங்க செய்து கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதனா தப்பு இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் பண்ணுற கமெண்டில் தான் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கா இல்லையான்றது எங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்